டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800. மூன்று குற்றவியல் சட்ட மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். இந்திய குற்றவியல் சாட்சிகள் சட்டங்களுக்கு மாற்றாக இனி புதிய சட்டங்கள். நெல்லை மாவட்ட பெருவெள்ளத்தில் 16 பேர் உயிரிழப்பு. 67 மாடுகள், 503 ஆடுகள் உயிரிழந்ததாக முதற்கட்ட கணக்கெடுப்பில் மாவட்ட நிர்வாகம் தகவல். நெல்லையில் மழை வெள்ளத்தால் 43 இடங்களில் சேதமடைந்த சாலைகள், பாலங்கள் சீரமைப்பு. மீதமுள்ள இடத்தில் விரைவில் பணிகள் முடிவு பெறும் என அமைச்சர் ஏவா வேலு பேட்டி. ஸ்ரீவைகுண்டம் அருகே வெள்ளத்தில் சேதமடைந்த இருப்பு பாதையை சீரமைக்கும் பணி தீவிரம். நெல்லை திருச்செந்தூர் இடையே விரைவில் ரயில் சேவை தொடங்க இரவு பகலாக நடவடிக்கை. தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் குறித்து யாரும் பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம். பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தல். கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறையால் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம். பொழுதுபோக்கு தலங்களில் திரண்டு உற்சாகம். சென்னை மெரினா உள்பட கடற்கரைகளில் குடும்பமாக திரண்ட மக்கள். ஊட்டி கொடைக்கானலிலும் அதிகரித்த சுற்றுலா பயணிகள். சிதம்பரம் கோயில் கனகசபையில் 4 நாட்களுக்கு பக்தர்கள் ஏற அனுமதி மறுத்த விவகாரம். தீட்சிதர்கள் மீது காவல் நிலையத்தில் இந்து சமய அறநிலையத்துறை புகார். சபரிமலை பக்தர்களுக்கு உணவு குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்யுங்கள். திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு கேரள உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். வளர்ச்சியின் பலன்கள் அனைவரையும் சென்றடைவதில் மத்திய அரசு உறுதி. கிறிஸ்துமஸ் விழா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. மத்திய பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம். 28 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. மும்பை துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக வந்தடைந்தது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட வணிக கப்பல். கப்பல் தாக்கப்பட்டது குறித்து கூட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் என பாதுகாப்புத்துறை விளக்கம். டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800.